ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட லேப்டாப் ஸ்லோவாக இருக்குன்னு நீங்கள் ரொம்ப நாள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இன்னிலேருந்து உங்களுக்கு அப்படி ஆகாது. ஹவு டு மேக் கம்ப்யூட்டர் ஃபாஸ்ட் அப்படிங்கிறத பார்த்தனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது ஸ்டார்ட்டில் போங்க. ஸ்டார்ட்டில் போய்ட்டு சர்ச் பாக்ஸில் போய் ரன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டெம்ப் அப்படின்னு சொல்லி பெர்சன்டேஜ் போட்டு டெம்ப்புன்னு டைப் பண்ணுங்கள். மறுபடியும் லாஸ்ட் ஒரு டெம்ப் போடுங்க, பெர்சன்டேஜ் போட்டுவிடுங்க. மறுபடியும் ஓகே அப்படிங்கிறத வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபைல் எரர் ஃபைலாக காட்டும். இது ஃபைல் எல்லாமே எரர் ஃபைல். இதை வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஏ கொடுத்து டிலீட் கொடுத்துருங்க. டிலீட் கொடுத்தீங்கன்னா 69 ஃபைல்ஸ் வந்து எரர் ஃபைல்ஸ். இது அவ்வளோவும் இதை நீங்கள் யூஸ் கொடுத்துருங்க. அவ்வளோ ஃபைலும் டெலிட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி எரர் ஃபைல் காட்டும். எடுத்துக்கோ எடுத்துக்கோ. இது வந்து டெம்பரவரி வந்து இதில் வந்து ஒர்க்கிங் ஆகிற ஃபைல். அதாவது சிஸ்டத்தில் வந்து இப்போது இது வந்து சிஸ்டம் ரன்னிங்கில் உள்ள போ வந்து ப்ராசஸிங் ஃபைலு. இது அப்படியே டெலிட் பண்ணாலுமே வந்து டெலிட் ஆகாது. அடுத்து மறுபடியும் அதே மாதிரி சர்ச்சில் போய் ரன் அடிங்க. ரன்னில் அடித்ததுக்கப்புறம் PREFECH அப்படின்னு அடிச்சிருங்க. அடிச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் கண்டினியூ ப்ரெஸ் பண்ணிடுங்க. கண்டினியூ ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதையும் அதே மாதிரி கண்ட்ரோல் ப்ளஸ் ஏ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு டிலீட் பண்ணுறங்க. இதில் 120 ஐட்டம் டிலீட் பண்ணுறது. அவ்வளோதையும் டிலீட் கொடுத்துருங்க. இது முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் உங்களோட ரீசைக்ளிங்க்கு போயிருங்க. ரீசைக்ளிங்கில் வந்து அவ்வளோ ஃபைலுமே இருக்கும். இதை கண்ட்ரோல் ப்ளஸ் ஏ கொடுத்து டெலிட் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.